நம்ம இன்ஃபோ சௌமியா சேனல்ல ரீசெண்டா கர்நாடகால 6 மாத கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம பார்க்க போறோம். வரதட்சணைன்றது காலங்காலமா நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் இருக்கிற ஒரு கல்ச்சுரல் பிராக்டிஸ்னு சொல்லலாம். இப்போ பொண்ணை பெற்றவங்க எல்லாம் நம்மளால முடிஞ்சதை எப்படியாச்சும் நல்லபடியா பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நார்மலா யோசிக்கிறதும், பையன் வீட்டு சைட்ல இது பத்தலன்னு இன்னும் டிமாண்ட் பண்ணி வாங்கறதும் கேட்கறதுன்றது இப்போ இன்றைய காலகட்டத்திலயும் ஒரு நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்குமே. இதுக்கு ஒரு அழக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற ஒன்று சொல்லுவாங்க. பொண்ணு என்ன கொண்டு வந்தான்னு யாராவது 4 பேர் கேட்கும்போது நாங்கள் என்ன சொல்றது, அவன் உங்க பொண்ணோட கௌரவத்துக்காக தான் நாங்கள் கேட்கறோம், அது செய்ய வேண்டியது உங்க கடமைன்னு வேற ஒன்று அழக சொல்லிடுறாங்க, கௌரவத்து மேல பழைய போட்டுறாங்க. ஆனா ஃபைனலி இது எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது தான் கொலை தற்கொலை அப்புறம் பொண்ணை வீட்டு விட்டு அனுப்புறதுன்னு இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னன்னு பார்க்கலாம். பொறுத்த வரைக்கும் வரதட்சணைன்றது புராண காலத்துல இருந்து இருக்கு. இது முழுக்க பிராமணர்கள் கலாச்சாரத்துல தோன்றிய ஒரு விஷயமாகும். இது மற்றவங்க யாருமே இந்த டவுரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. ஆனா காலப்போக்கில் எல்லாமே மாறி போச்சு. இந்த வரதட்சணைன்ற ஒரு பழக்கம் எதனால் வந்ததுன்னு பார்த்தோம்னா, இது முழுக்க பெண்களுடைய சேஃப்டி பர்பஸ்க்காக தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே. ஏன்னா அந்த காலத்திலலாம் அப்பாவுடைய சொத்தில் வந்து பொண்ணுங்களுக்கு பங்கு கிடையாது, ஒன்லி பசங்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பொண்ணுங்க வந்து வேலைக்கு போகாத காலகட்டமாக இருந்த சமயத்தில் குழந்தத்துலேருந்து அப்பாவோட இதில் தான் வரவணைப்பில் வாழ்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்டை பேஸ் பண்ணி வாழ்கிறாங்க, அதுக்கப்புறமா அவங்க பசங்களை பேஸ் பண்ணி வாழறாங்க. ஏன் இன்னைக்கு காலகட்டத்திலும் சில பெண்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது முழுக்க அவங்களுக்கு அவங்களோட பாதுகாப்புக்காக தான் இது கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களே. என்னென்னா அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்க அதை வச்சு தான் அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக. ஸோ இந்த வரதட்சணையாக வர காசோ இல்லை பொருளோ வந்து கணவரும் சரி அவங்க வீட்டு சார்ந்தவங்களும் யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. இது முழுக்க சுய சம்பாத்தியம் இல்லாத காரணத்தினால ஒரு திருமணம் போது அவங்க கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அன்றைய காலகட்டத்தில் அது பாதுகாப்புக்காக ஒரு ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பல இடங்களில் ஒரு ஆபத்தாகவே முடியுது. காவலனாக இருக்க வேண்டிய கணவன்கள் பாதகனாக மாறிடுறாங்க. சரி, நம்ம கர்நாடகாவில் நடந்த விஷயத்துக்கு போகலாம். கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து தேவனகிரின்ற ஒரு மாவட்டம் இருக்குது. அங்கே ஐகூர்னு கிராமத்தை சேர்ந்தவர் தான் குலோகேஷ் அப்பா. அவருக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பால் வியாபாரி, ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இதில் சந்திரகலான்ற பொண்ணுக்கு வந்து 21 வயசாகுது. ஸோ கல்யாண வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்க டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த கங்கை கொண்டனஹள்ளின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் மோகன்குமார். 25 வயசாகுது. ஸோ ரெண்டு வீட்டாருக்குமே பிடிச்சி போய் கல்யாணத்துக்கு பேசுகிறாங்க. இதில் என்னென்னா மோகன்குமார் வீட்டில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவங்க டவுரி டிமாண்ட் பண்ணுறாங்க. சரி இருந்தாலும் ஓகே, நல்ல ஃபேமிலின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு எல்லாமே அவரால் முடிஞ்ச அளவுக்கும் சரி கடனை வாங்கியும் செஞ்சு முடிச்சுடுறாரு. பொருளும் காசும் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது April 13, 2022 அவங்க கல்யாணம் முடிஞ்சிடுது. ஸோ இந்த பொன் சந்திரகலா வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதில் 1 மாதத்தில் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் கணவருடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்குது. என்னென்னா அவங்க கொடுத்த டவுரி பத்தில் இன்னும் மேலே அதிகமாக வேணும்னு அவர் டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை வந்து சந்திரகலா அவங்க அப்பா கிட்ட இனிஷியலாக சொல்லலை. ஏன்னா ஆல்ரெடி நிறைய கடன் வாங்கி தான் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்காங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது மோகன்குமாரினும் அதிகமாக வரதட்சணை கேட்குறாருன்னு சொன்னாக்கா அப்பா ரொம்ப கஷ்டப்படுவார்னு இந்த விஷயத்த சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அவங்க அக்கா கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. இன்னும் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இல்லை 4 போக சரியாயிடும், சரி எதனா சண்டை போட்டால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு பாவம் அப்போ தெரியாமல் போயிடுது, நம்ம உயிரையே இந்த பிரச்சனை வந்து வாங்க போது, நம்மளை கொலை பண்ணி புதைக்க போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமல் போயிடுது. என்னாகுதுன்னா இது 4 போக 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 இந்த ஹஸ்பண்ட் அதன் மோகன்குமார் வந்து இவங்களோட டார்ச்சர் வந்து நிறுத்தலை. இவங்க ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறத பற்றியும் அவர் யோசிக்கல. ஏன்னா சாடிஸ்ட் பர்சன் வந்து அவங்களுக்கு வந்து மற்றவங்க மேலே இறக்கமே வராது, அதை உண்மை இவங்க மாறவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவங்களோட டார்ச்சர் வந்து ஜாஸ்தி ஆகுது. இதில் நிறைய வாட்டி சண்டைகளில் இவங்க பெற்றவங்க வீட்டுக்கு வராங்க கோச்சிக்கிட்டு. அப்படி இருக்கும்போது இவங்களும் சமாதானம் பண்ணி அமைச்சிடுறாங்க. ஏன்னா குழந்தை பிறந்ததும் மாறிடும், புருஷன் பொண்டாட்டி சண்டை எல்லாமே சரியாயிடும். நார்மலாக நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறோம். இந்த காலகட்டத்திலும் குழந்தை அந்த குழந்தைக்காக தான் நிறைய வீட்டு பெண்கள் அந்த கணவரை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஆனால் வாழ்க்கை நடத்துகிறாங்க. இது வந்து நிறைய நம்ம கண்ணெதிர்க்கவே பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தான் அந்த சந்திரகலாவோட அப்பாவும் அம்மாவும் இதை யோசிச்சுட்டு எல்லாம் சரியாயிடும்னு அமைச்சு வைக்கிறாங்க. ஆனால் இது நாள் போக மாதம் போக போக அந்த டார்ச்சர் வந்து குறையிலும் அதிகமாக தான் ஆகுது. என்ன ஆகுதுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு கூட்டு போகிறது கிடையாது. அவங்களுக்கு ஹெல்த் செக்கப்போ ஸ்கேன் பண்ணுறதுக்கோ இன்னும் எவ்வளோ இருக்குது. ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு செலவு எவ்வளோ பண்ண வேண்டியிருக்கு தான். ஸோ எதுவுமே அவங்க கவனிக்கல. இது மட்டும் இல்லாமல்
அவங்களுக்கு தேவையான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் அவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. இதுக்குள்ள மோகன் குமார் தான் இப்படின்னு பார்த்தா அவங்க அம்மா அப்பா அதுக்கு மேலே இருக்காங்க. சரி பையன் தான் இப்படி இது பிரச்சனை பண்ணுறான்னு பார்த்தாக்கா அவங்க அம்மா அப்பாவும் சரியே கிடையாது. ஸோ குடும்பமே சேர்ந்து இவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொடுமைகள் அதிகமாகுது. இதில் ஃபைனலாக என்ன எந்த ஸ்டேஜுக்கு வராங்கன்னா இவங்கள வந்து எங்கேயுமே வெளியில் அனுப்பாமல் ஃபோனில் வீட்டு அம்மா அப்பா கிட்டேயும் ஃபோனில் பேசக்கூடாது, அக்கா கிட்ட ஃபோனில் பேசக்கூடாது, இவங்க அவங்க பெற்றவங்க வீட்டுக்கு போகக்கூடாது, அவங்க இங்கே வரக்கூடாதுன்னு நிறைய கண்டிஷன்ஸும் போடுறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போகுது. அக்டோபர் மாசம் 2வது வாரத்துல மோகன்குமார் கிட்ட இருந்து லோகேஷ் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதோ சந்திரகலா அப்பாவுக்கு மோகன்குமார் கால் பண்றாரு. அந்த ஃபோன் கால் என்ன சொல்றாருன்னா, உங்க பொண்ணு வந்து வீட்டில் இருக்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு 4000 ரூபாய் என்னோட காசு எடுத்துக்கிட்டு எவனோடய ஓடி போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த ஓடி போனவளை என்னால் போய் தேட முடியாது, போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க மாட்டேன், வேணும்னா உங்க பொண்ணு வேணா நீங்க தேடிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. ஸோ ரொம்பவே வந்து ஆவேசப்படுறாங்க சந்திரகலாவோட அப்பா மாமா. அது நியாயம்தான், என்னன்னா ஒரு 6 மாசம் கர்ப்பமாக இருக்க பொண்ணு செய்யற காரியம் அது. அது மட்டும் இல்லாம தான் பொண்ணை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பவுமே ஒரு பொண்ணை வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே சொல்லிடுவாங்க, இந்த பொண்ணுக்கும் இன்னொருத்தரோட அஃபர் இருக்குன்னு. அது உண்மையா பொய்யோ எல்லாருமே சொல்ற ஒரு காமனா ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது சந்திரகலாவோட அப்பா அம்மா வந்து எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் செக் பண்றாங்க, எங்கேயுமே பொண்ணு வரல. ஸோ அப்படி இருக்கும்போது மோகன்குமார் மேல அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ சந்தேகப்பட்டு அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த கேஸ் ஃபைல் ஆகுது. போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் ஃபைல் ஆகிறது மோகன்குமாருக்கு தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்றாங்கன்னா குடும்பத்தோட அப்ஸ்கர்ட் ஆயிடுறாங்க, அதாவது தலைமறைவு ஆயிடுறாங்க. சாலிடா 25 நாள் கழிச்சு மோகன்குமார் அவரோட அட்வொகேட்டை பாக்கிறதுக்காக வராங்க. என்ன விஷயம்னா இந்த ஜாமீன் பத்திரத்துல கழுத்து போடுறதுக்காக. மறைஞ்சிருந்த போலீஸ் அதிகாரிங்க எல்லாமே பிடிச்சிடுறாங்க. இவர் ஒரு கொலையை பண்ணிட்டு ஈஸியா தப்பிச்சிட முடியுமா, போலீஸ் வந்து இது வெயிட் பண்ணிட்டு இருந்து இதான் சான்ஸ்னு அவங்களும் பிடிச்சிடுறாங்க. போலீஸோட கஸ்டடியில போலீஸ் விசாரணைன்றது ஒரு தனி ஸ்டைல் தான். என்னதான் பொய் சொல்லி நம்ம டிராமா பண்ணாலுமே அங்க வந்து வேலைக்கே ஆகாது, எப்படி இருந்தாலும் உண்மையா கக்கிதான் ஆகணும். சோ அப்படிதான் மோகன்குமார் தப்பிக்கலான்னு எவ்வளவு போய் சொல்லி ட்ரை பண்றா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் எனக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவ யாரோடய ஓடி போயிட்டான், அங்கேயும் அதே டைலாக் தான். சோ அதுக்கப்புறம் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஒத்துக்கிட்டான். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கர வாக்குவாதம் நடக்குது. இதுல வந்து மோகன்குமார் என்ன பண்றான்னா 6 மாச கர்ப்பிணி பெண்ணுன்னு பார்க்காம அவங்கள ரொம்ப அடிச்சு கழுத்தை நரைச்சு கொலை பண்றான். இதுல ராத்திரி 2 மணிக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பாடியை எடுத்துக்கிட்டு அங்க அஜம்புர தாலுக்கால இருக்க ஒரு காட்டு பகுதியில் புதைக்கிறதுக்காக கொண்டு போற அங்க குழியின் தோண்டி புதைச்சிடுறான். சோ இது முடிச்சிட்டு அப்புறம் தான் இவங்க வீட்டு ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் அப்புறமா கால் பண்ணிட்டு நான் ரொம்ப நல்லவன், இவன் வந்து யாரோடய ஓடி போயிட்டான்னு நாடகம் ஆடிருக்கான். சோ போலீஸ் கிட்ட இந்த எந்த இடத்துல புதைச்சிருக்கன்ற விஷயத்தையும் சொல்லியாச்சு. அவங்களும் தோண்டி அந்த பாடியை எடுத்துடுறாங்க. இதுல இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தாக்கா அக்டோபர் 8ஆம் தேதி மனைவியை கொன்னாலும் 1 மாசம் முன்னாடியே இந்த குழியை தோண்டி வச்சிருக்கான். அதாவது இது வெரி வெல் பிளான்ட் ப்ரீ பிளான்ட் மர்டர் இது. மோகன்குமார் மீது கொலை வழக்கு பதிவாகுது. இது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா அப்பா மீதும் வழக்கு பதிவாகுது. அவங்க இன்னும் ஆனால் தலைமறைவாக இருக்காங்க, போலீஸ் இன்னும் தேடிட்டு இருக்காங்க. வரதட்சணை கொடுமையால சந்திரகலா மட்டும் நம்ம நாட்டில் சாகலை. இன்னும் எவ்வளோ பெண்கள் ஏதாவது ஒரு மூலையில் கொலை இல்லை தற்கொலைன்ற பேரில் வரதட்சணை கொடுமையால பலியாயிட்டு தான் இருக்காங்க. உலக நாடுகள் பல நாடுகளில் இந்த பழக்கம் இருந்தாலுமே இன்றைய காலகட்டத்திற்கேற்ப அவங்க மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் டவுரி டெத்ஸ் அதிகமாக இருக்க நாடு எதுன்னு பார்த்தோம்னா இந்தியா தான் அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுக்கு அடுத்து பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஈரான். இல்லை 2020 என்னென்னா நம்ம நாட்டில் 7000 பெண்கள் பலியாயிருக்காங்க வரதட்சணை கொடுமையால். 2021 6800 பெண்கள் பலியாயிருக்காங்க. இது ரொம்ப வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். விஸ்மயா கேஸ் கேரளா எடுத்துக்கிட்டாலும் சரி, சந்திரகலா கர்நாடகா கேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, பணக்காரங்க ஏழைகள் அப்புறம் படித்தவங்க படிக்காதவங்கன்னு இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையுமே இந்த கொடுமைகள் நடந்துட்டுருக்கு. இந்த வரதட்சணை கொடுமைகள் முற்றிலுமாக ஒழிக்கணுன்றதுக்காக தான் இந்தியாவில் டவுரி ப்ரோஹிபிஷன் ஆக்ட் 1961 ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் 60 வருஷம் இந்த சட்டம் வந்து 60 வருஷம் ஆன பிறகும் இது முற்றிலுமாக ஒழிக்க முடியல, இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. இது ரொம்ப கவலை அளிக்கிற ஒரு விஷயம். பொண்ணை பெற்றவங்களை முக்கியமாக கவனிக்கணும். என்ன ஒரு விஷயம்னா வரதட்சணை கொடுத்து நல்லபடியாக ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா எல்லாம் சரியாயிடும், மாப்பிள்ளை நல்லா பார்த்துப்பாரு, நம்மளோட கடமை முடிஞ்சிச்சுன்னு எல்லாருமே முழுமையாக நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்கல, நம்மள மாதிரி ஒரு சராசரி ஒரு மனுஷனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோமே. அப்படி இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஹஸ்பண்ட்ஸே நாளைக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி வரதட்சணை கொடுத்து இப்படி கல்யாணம் பண்ணால் எல்லாம் சரியாயிடணும் எல்லாரும் நம்பக்கூடாது. இது ஆதி காலத்தில் இருந்து வந்த ஒரு பிராக்டிஸ் தான். ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்புன்றது என்னைக்கும் அவ படிச்ச படிப்பு மட்டும்தான், அவ செய்யற வேலை மட்டும்தான். சோ இது சுய சம்பாத்தியம்ன்றது ஒரு பெண்ணுக்கு இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்கன்னா, இதில் சொந்தக்காரங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இவ்வளோ செலவு பண்ணி படிக்க வைக்கிற, அது கல்யாணம் பண்ணிட்டு போக போகுது தான், இன்னொரு இடத்துக்கு போகிற பொண்ணுக்கு ஏன் இவ்வளோ செலவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவும் காதில் வாங்கிக்காமல் அந்த பொண்ணுக்கு வந்து கல்வி கொடுக்கறது தான் அவளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே தவிர வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஸோ இதெல்லாம் மாறணும்னா என்ன பண்ணணும், மாற்றத்தை நம்மக்கிட்ட இருந்தால் கொண்டு வரணுமே. ஸோ இதில் ஒரு அக்லி ட்ரூத் என்னன்னு பார்த்தோன்னா, இது மாதிரி நியூஸ் நம்ம கேள்விப்படும்போதும் சரி, இது மாதிரி ஒரு இது பார்க்கும்போது நம்ம ஐயோ பாவம் ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, சரி இந்த பொண்ணுக்கு இப்படியாக நடக்கணும், இனிமேல் யாரும் வரதட்சணையே வாங்காமல் கல்யாணம் பண்ணுங்களேன்ப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இதே நம்ம வீட்டில் நடக்கும்பொழுது நம்ம வாங்காமல பண்ணுறோம், இல்லைனா கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்கிறோமா, இது ஒரு மறுக்கப்படாத ஒரு அக்லி ட்ரூத்னு சொல்லலாம். ஸோ இந்த மாற்றத்தை வந்து நம்மக்கிட்ட இருந்து தான் கொண்டு வரணுமே, அப்போ தான் எல்லாமே மாறும். இந்த வீடியோவில் இன்றைக்கி கர்நாடகாவில் நடந்த ஒரு கொலை சம்பந்தமாக நம்ம பார்த்தோம். இதை பற்றி ஏதாச்சும் நீங்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. நம்ம இன்ஃபோ சோம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். அன்டர் தன் பை ஃப்ரம் சௌமியா. நன்றி, வணக்கம்.